நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில இப்போ யாரோட பயோகிராஃபியை பார்க்க போறோம்ட்டு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, சின்ராசோட பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வானத்து போல சீரியல் தங்கச்சி கேரக்டர் பண்ற துளசியுடைய பயோகிராஃபியை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டவங்களோட பயோகிராஃபியை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கீங்க. அந்த பயோகிராஃபியோட பிளேலிஸ்ட் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் யாரோட பயோகிராஃபி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். தங்கச்சி துளசியோட பயோகிராஃபியை பார்த்துட்டு அண்ணன் சின்ராசோட பயோ பார்க்கலாம் எப்படிங்க? இவரை பார்க்க ரொம்பவே யங்கா இருக்காரு, இவர் புது ஆக்டரா இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்குள்ள பல கேள்விகள் இருந்தது. ஆனா இவர் பல வருஷமாவே இண்டஸ்ட்ரியில இருக்காருங்க. இந்த வானத்தை போல சீரியல் மூலமா தான் சின்ராசா எல்லார் மத்தியிலும் ரொம்ப ரொம்ப பிரபலமாயிருக்காரு. என்னது ரொம்ப வருஷமாவா? அப்ப இவர் எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தாருன்ற கேள்வியும் எல்லாருக்கும் வந்திருக்கும். இவர் செப்டம்பர் 12, 1980 மதுரையில பிறந்திருக்காருங்க. என்னதான் மதுரையில பிறந்தாலும் இவருடைய ஃபேமிலியோட சின்ன வயசுல இருக்கும் போதே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க சென்னைக்கு. அதனால இவர் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெண்டுத்தையுமே சென்னையில தாங்க முடிச்சிருக்காரு. இவர் ஸ்கூல்லாம் ரொம்ப நல்லா படிச்சாராங்க. அப்படி படிக்கும் போதுதான் இவருக்குள்ள ஒரு தாட் வந்திருக்கு. இவருக்கு 15 வயசு இருக்கும்போது, அதாவது 9th to 10th படிக்கும் போது தான் இவர் ஒரு நாள் நினைச்சாராம், நம்ம ஏன் சினிமால போக கூடாது, சினிமால போய் சாதிக்கலாமே அப்படிலாம் நினைச்சிருக்காரு. ஆனா அப்பவே இவர் நடிகரா போகணும்னு நினைக்கலங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா போகணும் தான் நினைச்சிருக்காரு. இதே கனவோட இவர் ஸ்கூல் முடிக்க அதுக்கப்புறம் இவர் இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிருக்காரு. அங்க போயிட்டு இன்ஜினியரிங்கும் முடிச்சு 2 வருஷம் ஒரு நல்ல ஜாப்லயும் இருந்திருக்காருங்க. அப்படி இவர் அங்க வேலை பார்க்கும் போது தான், சரி நம்மளுடைய கனவு இது இல்லையே, நம்ம எதுக்காக இதை படிச்சோம், எதுக்காக இந்த வேலை பார்க்கறோம், நம்ம சினிமாக்கு தானே போகணும், சினிமால தான் சாதிக்கணும்னு நினைச்சோம், அப்புறம் எதுக்காக நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு தான் இது பிடிக்கவே இல்லையா அப்படின்ட்டு இவருக்குள்ள ஒரு தாட் போயிட்டே இருந்திருக்கு. அப்பதாங்க இவருடைய நேமுக்கு முன்னாடி ஆக்டர் அப்படின்ற ஒரு நேம் வந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சு ஆக்டர் தமன் குமார் அப்படின்ட்டு இவர் அவரே கற்பனை பண்ணியிருக்காரு. அதனாலயே இவர் பண்ணியிருந்த வேலையை விட்டுட்டு இவர் தியேட்டர்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. தியேட்டர்ல ஜாயின் பண்ண 1 மாசத்திலேயே அங்க ஆடிஷனுக்காக நிறைய படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆடிஷன் அட்டன் பண்ணணும் நினைச்சிருக்காரு. இவரும் போய் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த வகையில அந்த ஆடிஷன்ல இவர் 3 ரவுண்ட் செலக்ட் ஆயிருக்காரு. அது வேற யாரோடைய படமும் இல்லங்க, டைரக்டர் மணிரத்னம் அவர்களுடைய அடுத்த படத்துக்கான ஆடிஷன் தான் அது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, இவ்வளோ பெரிய டைரக்டர் என்ன 3 ரவுண்ட் வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்காரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்போதான் நம்மளுக்கு 1 மந்த் ஆகுது இதுல சேர்ந்து, இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும், கண்டிப்பா அவருடைய படத்துல நம்ம நடிச்சே ஆகணும் அப்படின்ற வெறித்தனமா இவரு நடிப்பை கத்துக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்படி அங்க சின்ன சின்ன டிராமாஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்கும் போது தான் எஸ்எஸ்சி அவர்களுடைய படத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இவர் 2-3 ஆடிஷன் அட்டன் பண்ணும் போதே ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டு உங்களுக்கு அடுத்த படம் நாங்க கொடுக்கறோம் அப்படிலாம் சொல்லிட்டாங்களாம். 2011 லண்டன் மாப்பிளை அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லையாங்க. அடுத்ததா இவர் ஒரு ஃபர்ஸ்ட் டெலிஃபிலிம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 2012 ஆக்டர் தமன் குமார் அறிமுகம் சொல்லி ஆச்சரியங்கள் அப்படின்ற படம் மூலயமா இவர் தமிழ் சினிமால அறிமுகமாயிருக்காரு. இந்த படத்துல இவரு கூட பேர் பண்ணது வேற யாருமே இல்லங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் பேர் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் இவருக்கு நினைச்ச அளவுக்கு ஹிட் ஆகலங்க. ஆனா இவருடைய முழு நடிப்பு திறனையும் இந்த படத்துல வெளிப்படுத்திருப்பாரு. அதனுடைய வெற்றியா தான் இவருக்கு அடுத்த பட வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, சட்டம் ஒரு இருட்டறை. இந்த படம் ஒரு சீரியஸான ஸ்கிரிப்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல இவர் ஒரு மெயின் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து அப்படியே ஒரு உல்டா படத்துல நடிச்சிருக்காருந்தாங்க சொல்ல முடியும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட்ல தான் இவருக்கு அடுத்த படமே அமைஞ்சிருக்கு. சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படத்துல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தொட்டால் தொடரம், சேது பூமி, இது போல தொடர்ந்து படங்கள் கொடுத்திருக்காரு. இவருடைய அடுத்த படம் பாத்தீங்கன்னா 2018 வெளியான அத்தியாயம். இந்த படம் இவருக்கு ஒரு முக்கியமான படமாவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2019 நேத்ரா அப்படின்ற ஒரு பேய் படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வினயும் லீட் ரோல் பண்ணிருக்காரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கெரியர் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. இருந்தாலும் அவருக்கு அந்த அளவுக்கு ஃபேம் கிடைக்கலன்னு சொல்லணும். இப்படி அவருடைய கெரியர் அப்ப பிஸியா போயிட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு மேரேஜும் நடந்திருக்கு. இவருக்கு இப்ப வயசு பாத்தீங்கன்னா 40. ஆனா நம்ம சின்ராசா வளம் வரும்போது கண்டிப்பா இவருக்கு 40 வயசான்ட்டு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யங்கா இருக்காரு. இது மட்டும் இல்லங்க, இவருடைய நடிப்பை விட இவருடைய வாய்ஸுக்காகவே இவருக்கு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவர் கொடுத்திருக்க இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய கண்டென்ட தாண்டி, ப்ரோ உங்களுடைய வாய்ஸ் சூப்பர், உங்களுடைய வாய்ஸுக்கு நான் அடிமை, இப்படிதான் பல விமர்சனங்களை பார்க்க முடியுது. சினிமால ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா வளம் வரணும் ஆசைப்பட்டிருக்காரு. இவருடைய ஆசைகள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். சோ வானத்தை போல சீரியல்ல சின்ராசா வளம் வர தமன்குமார உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யாரோட பயோகிராபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.